ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி தொக்கு. தக்காளி தொக்குனா நம்ம எப்பயுமே பண்ணுற போல் தக்காளி தொக்கு தான். ஆனால் இது சாப்பாடு, சப்பாத்தி இல்லை வெளியூருக்கெல்லாம் போனோம்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு தக்காளி தொக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரெண்டு நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே ஒரு 7-8 பூண்டுப்பல், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறி வதங்க தேவையில்லை, லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டால் போதும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 5 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது வந்து 1/4 கிலோ தக்காளி, தேவையான உப்பு, மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1-2, இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து மல்லித்தூள் 1-2, மல்லித்தூளும் 2 ஸ்பூன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நல்ல தக்காளி மசிஞ்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் பார்த்திங்களா, அப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டாலுமே அப்பப்போ எடுத்து கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து தக்காளி வந்து நல்லா மசியும், இல்லைன்னா முழுசு முழுசாக அப்படியேவும் நிற்கும். இதை பாருங்கள், 2 தடவை கலந்து விட்டேன். இந்த மாதிரி நல்லா குழைவாக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு பொருத்தமான ஒரு தொக்கு. சூப்பராக இந்த தக்காளி தொக்கு கூட ஒரு வகுச்ச முட்டை மட்டும் வச்சுக்கிட்டிங்கனாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ சாதமே சாதத்துக்கு பிசைஞ்சு இதை சாப்பிட்றீங்கன்னா ஒரு அவிச்ச முட்டை இது கூட வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வெளியூரெலாம் போனீங்கன்னா எடுத்துகிட்டு போவீங்க பார்த்தீங்களா, சப்பாத்தி பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இதில் ஒரு துளி தண்ணி கூட சேர்க்கல, எண்ணெயிலே வதக்கி தான் எடுத்திருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட கெட்டு போகாது. அதே போல் மறுநாள் சாப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆற வச்சுட்டு நீங்கள் டப்பாவில் போகணும். சூடாகவே நீங்கள் எந்த சாப்பாடாக இருந்தாலும் சூடான பொருளை ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சிட்டிங்கன்னா அது சீக்கிரமே கெட்டு போயிடும். நல்லா ஆற வச்சு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்களா அது கெட்டு போகாமல் இருக்கும். அது போல் நீங்கள் வெளியிலலாம் போனால் எடுத்துகிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். அதே போல் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு இது போல் செஞ்சுட்டு இதில் சாதம் போட்டு நீங்கள் கிளறிக்கிட்டிங்கன்னா அது தக்காளி சாதம் ஆயிரும். இது சப்பாத்தி, சாப்பாடு, தோசை எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு சைட் டிஷ். இது நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.